திருப்பதியில் யாசகம் பெறுபவர்களுக்கு தேவையான உபகரணங்களை நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி வழங்கினார். பிச்சைக்காரன் திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் ஆந்திராவில் வெளியான நிலையில் திருப்பதி சென்ற அவர் அங்குள்ள யாசகம் பெறுபவர்களுக்கு காலணி, பெட்ஷீட் உள்ளிட்டவைகளை வழங்கினார். பின்னர் அவர்களுடன் சேர்ந்து செல்பியும் எடுத்துக் கொண்டார். பிச்சைக்காரன் திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் வெற்றி பெற்றதை அடுத்து சென்டிமெண்டாக இந்த உதவிகளை வழங்கியதாக அவர் தெரிவித்தார். பிச்சைக்காரன் திரைப்படத்தை ஆதரித்த தெலுங்கு ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்த அவர் மூன்றாம் பாகத்திற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். I have decided to plan Pichigadu 3 also. Pichigadu 3 will be hitting the screen on 2025. I am trying to do that. And Pichigadu 3 will be much more bigger than what we have seen in Pichigadu 1 and 2. And thank you so much for your cooperation and your reception. And I hope this movie will be running for say 50 days at least. And I will be coming and meeting you on 50th day. Thank you so much. I will be visiting. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.